அகநானூறின் வேறு பெயர்கள் அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை நானூறு, நெடும்பாட்டு, பெருந்தொகை நானூறு. மொத்தம் ஆறு பெயர்கள் இருக்கு. அகம், அகப்பாட்டு, நெடுந்தொகை, நெடுந்தொகை நானூறு, நெடும்பாட்டு, பெருந்தொகை நானூறு. இதெல்லாம் வந்து அகநானூறுக்குரிய வேறு பெயர்கள். அகநானூற்று தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி, தொகுத்தவர் உப்புரி குடிக்கிழார் மகனார் உருத்திரசன் மனார், தொகுப்பித்தவர் பாண்டியன் உக்கிர பெருவழுதி. உரைப்பதிப்பு, உரை எழுதியவர் நா மு வேங்கடசாமி நாட்டார், பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயர். உரை எழுதியவர் நாமு வேங்கடசாமி நாட்டார், பதிப்பித்தவர் வே ராசகோபால் ஐயர். அகநானூறு நூலின் மூவகை பாகுபாடுகள், முதல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 120, அது கல்ற்று யானை நிறை. 121 to 300 மணிமிடை பவளம், 301 to 400 மித்தில கோவை. 1 to 120 கலிற்று யானை நிறை, 121 to 300 மணிமிடை பவளம், 301 to 400 மித்தில கோவை. இது அகநானூறு நூலின் மூவகை பாகுபாடுகள். அகநானூறு நூலில் குறிப்பிடும் அரசர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் ஆறு பேர் அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அதியமான், சோழன் கரிகாலன், உதியஞ்சேரலாதன், எழினி, பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆதிமந்தி. அதியமான், சோழன் கரிகாலன், உதியஞ்சேரலாதன், எழினி, பாண்டியன் நெடுஞ்செழியன், ஆதிமந்தி. இவங்க ஆறு அரசர்களை பற்றி அந்த அகநானூறு நூலில் கூறியிருக்காங்க.